Hello friends, welcome to our YouTube channel. In this video, we will talk about M.Tech in Computer Science and Engineering. In this course, we will full details. In this course, benefits, duration, eligibility, subjects, fees, job, salary. We full information. Subscribe to our channel. கூடவே அந்த bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற யூஸ்புல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். M.Tech in Computer Science and Engineering, அதாவது Master of Technology in Computer Science and Engineering. இந்த கோர்ஸோட சப்ஜெக்ட் எல்லாமே எது ரிலேட்டடா வரும்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் தாங்க வரும். Theoretical knowledge சரி practical knowledge சரி இந்த கோர்ஸ்ல ரெண்டுமே வருங்க. நம்ம நிறைய செமினார்ஸ்லாம் பண்ணுவோம், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட்லாம் போவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்க்குலாம் கூட்டிகிட்டு போவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் லேப் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 years தாங்க. இது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ். ஒரு இயருக்கு 2 செமஸ்டர் வரும், 2 இயருக்கு 4 செமஸ்டர் வருங்க. இந்த கோர்ஸ்க்கான பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியான B.Tech, B.E. in Computer Science, IT, Electronics and Communication, Electronics and Instrumentation இல்லை அதுக்கு ஈக்குவலண்டான ஸ்ட்ரீம் படிச்சிருக்கானுங்க கண்டிப்பாக. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயரில் செமஸ்டர் 1ல் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் டிசைன் அண்ட் அனலிஸ், அட்வான்ஸ்டு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். அதே மாதிரி செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், மாடலிங் அண்ட் சிமுலேஷன் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம், ஃபார்சனிக் கம்ப்யூட்டிங், டாக்குமெண்ட் இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் இம்ப்ரெஷன், டெசிஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். செமஸ்டர் 3ல பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஃபியூசி லாஜிக் அண்ட் அப்ளிகேஷன், ப்ரிடிக்டிவ் மாடலிங், ஜிபியூ ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ரோக்ராமிங், ப்ராஜெக்ட் ஒர்க் பேஸ் 1. அதுக்கப்புறம் செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபி அண்ட் கிரிப்டனாலைசிஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், பிக் டேட்டா அனலிக்ட், கம்ப்யூட்டர் விஷன், ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபேஸ் 2. இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 கிட்ட வருங்க. அந்தந்த காலேஜஸ் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். மாதிரியான ஜாப்க்கெலாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் மார்க்கெட்டர், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர், சாஃப்ட்வேர் சேல்ஸு, சாஃப்ட்வேர் டெஸ்டர், சாஃப்ட்வேர் ட்ரைனர், சிஸ்டம் இன்ஜினியர், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், ஐடி சப்போர்ட் டெக்னீஷியன், லீட் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் டெவலப்பர், மெயின் ஃப்ரேம் சிஸ்டம் மேனேஜர், மெடிக்கல் டேட்டா அனலிட்டிக், மெடிக்கல் சாஃப்ட்வேர், மல்டிமீடியா ப்ரோக்ராமர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்வொர்க் அனலிஸ்ட், நெட்வொர்க் சிஸ்டம் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ரோக்ராமர் அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், இந்த மாதிரியான ஜாப்லாம் போகலாங்க. ஆவரேஜ் ஆனுவல் சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6 lakh கிட்ட பெர் இயருக்கு வருங்க. இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த கோர்ஸ் பற்றி வேணும்னாலும், அல்லது வேறு கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ இன்ஃபர்மேஷனோ வேணும்னாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்ருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க. நாங்கள் உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.